அண்மை செய்தி. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி 7 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி 7 மாவட்டங்களில், அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் நவம்பர் 25ஆம் தேதி 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கீழிற்கு சுழற்சி நிலவி வருகிறது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்க சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதில் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி முதல் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பா 25ஆம் தேதி 7 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், 26ஆம் தேதி 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் இந்த தெற்கு வங்கக்கடல்ல உருவாக இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது பின்னர் வரும் நாட்கள்ல தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, அந்த 27ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கட்ரமணன், தற்போது நவம்பர் 26ல் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது, மேலும் விவரம்? 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்கள் அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும், 28ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள்ல ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது பின்னர் வரும் நாட்கள்ல தெரிய வந்தாலும் கூட, இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 7% 123% அதிகமாக மழை பொழிவு இருக்கும் என கூறப்பட்ட நிலையில, தற்பொழுது வரை வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாளை உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் வட கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்களையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஜெயஸ்ரீ, தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.